ரிஷி ஹெல்த் கேர் சித்தா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவ ரிசார்ட் இப்பொழுது சேலம் ஏற்காட்டில் மிகச்சிறந்த சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் 9842742500. கிரீஸ் நாட்டின் கிரீட் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.8 பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் பலர் வீடுகள், பள்ளிகள் மற்றும் பொது இடங்களிலிருந்து தப்பியோடினர். பழைய கட்டிடங்கள் பல இடிந்து விழுந்துள்ளன. ஒருவர் உயிரிழந்துள்ளார். 9 பேர் காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைத்துள்ள தாலிபான்கள் பல்வேறு கடுமையான சட்டத்திட்டங்களை விதித்து வருகின்றனர். தற்போது புதிய கட்டுப்பாடு ஒன்றை தாலிபான்கள் விதித்துள்ளனர். முகத்தில் ஷேவ் செய்வது இஸ்லாமிய சட்டங்களை மீறுவதாக அமைந்துள்ளது. இந்த தடையை மீறுபவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். ஹெல்மான் மாகாணத்தில் உள்ள முடித்திருத்தும் நிலையங்களுக்கு தாலிபான்கள் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தலைமுடி மற்றும் தாடியை வெட்டும்போது முடித்திருத்தம் செய்யும் கலைஞர்கள் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக யாரும் புகார் செய்வதற்கான உரிமை இல்லை என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டின் மரீஃப் மாகாணத்தில் எண்ணெய் வளம் மிக்க கிணறுகளை கைப்பற்றும் முயற்சியில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ஏமன் அரசு பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாதுகாப்பு படையினர் மீது வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டனர். ராணுவ தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பதிலடி தாக்குதலில் இருதரப்பிலும் பெரிய சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஹவுதி அமைப்பினர் 28 பேரும் ஏமன் ராணுவத்தினர் 16 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அங்குள்ள மாகாண எல்லைகள் மூடப்பட்டு போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக அங்கு கொரோனா பரவல் தற்போது குறைந்து வருகிறது. அங்கு 51% அதிகமானோருக்கு தடுப்பூசியின் 2 டோஸுகளும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட உள்நாட்டு எல்லைகளை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் மீண்டும் திறக்க வேண்டும் என மாகாண மற்றும் பிராந்திய தலைவர்களை அந்நாட்டின் பிரதமர் ஸ்காட் மாரிசன் வலியுறுத்தியுள்ளார். இதில் குயின்ஸ்லாந்து மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா மாகாணங்கள் தங்கள் எல்லைகளை மீண்டும் திறக்க தயக்கம் காட்டி வருகின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆஸ்திரேலியாவில் 80% மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுவிடும் என்பதால் அந்த மாகாண அரசுகள் தங்கள் எல்லைகளை திறக்க முன்வர வேண்டும் என பிரதமர் ஸ்காட் மாரிசன் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் தென்மேற்கு வர்ஜீனியாவில் நேற்று காலை பீச் கிராப்ட் C-23 என்ற சிறிய வகை விமானம் பாயட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. சார்லஸ் டன்னுக்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் சென்று கொண்டிருந்த போது திடீரென விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 3 பேரும் உயிரிழந்ததாக அங்குள்ள போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். விமானத்திற்குள் 3 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி ஷா முகமது குரோஷி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக லண்டனில் உள்ள பாராளுமன்ற சதுக்கத்தில் பலுச்சிஸ்தான் மற்றும் சிந்த் வம்சாவளியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் அடக்குமுறையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அந்நாட்டிற்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். மேலும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிப்பதை இங்கிலாந்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தின் தென்மேற்கே டயாகுவான் கவுண்டி பகுதியில் லபாஹே என்ற நகரத்தில் சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 17 பேர் காணாமல் போயுள்ளனர். சிச்சுவான் மாகாணத்தின் பல்வேறு நகரங்களிலிருந்து டயாகுவான் பகுதிக்கு 400க்கும் மேற்பட்ட நபர்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் 7 பேர் உயிரிழந்த நிலையிலும் 2 பேர் லேசான காயத்துடனும் மீட்கப்பட்டுள்ளனர். ஐநாவின் 76வது பொதுக்கூட்டம் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் உரையாற்றியுள்ளனர். வடகொரியா சார்பில் அந்நாட்டு தூதர் கிம் ஜாங் பங்கேற்றார். அப்போது அணு ஆயுதம் கொண்ட நாடு ஆயுதங்களை பரிசோதிக்க உரிமை உள்ளது, அதை யாராலும் மறுக்க முடியாது. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நாட்டில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிலவவும் எங்கள் நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று கூறினார்.
கடந்த ஆண்டு கொரோனா பரவலை தொடர்ந்து சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் மீண்டும் சீனாவிற்கு திரும்ப முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு சீனா விசா வழங்க மறுப்பதே இதற்கு காரணம். இது தொடர்பாக சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் இந்திய தூதரின் கண்டனம் குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹுவா சுன்யிங் பதிலளித்துள்ளார். உலகம் முழுவதும் இன்னும் கொரோனா பரவி வருகிறது. எனவே சட்டத்தின் அடிப்படையில் விஞ்ஞான ரீதியான கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை சீனா கடைபிடித்து வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த இந்த கட்டுப்பாடுகள் சரியானதுதான் என்றும், விசா வழங்க தடை விதித்தது இந்தியர்களை குறிவைத்து திட்டமிட்டு செய்தது அல்ல, நாடு திரும்ப விரும்பும் சீன குடிமக்களுக்கும் இது பொருந்தும், மேலும் இந்த கட்டுப்பாடுகளை இப்போதைக்கு தளர்த்த வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். இத்தாலியின் மிலன் ஃபேஷன் வீக் கோலாகலமாக நடைபெற்றது. 2022 வசந்தம் மற்றும் கோடைக்கால ஆடைகள் இதில் மேடையேறின.